இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் சுவி வெட்டிங் பிளானர்ஸ், மேக் மேரேஜ் ஈஸி, மற்றும் கிரீன் மில்க் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்டன் ஹெட் ஏக். கோஸ்பான்சர்ட் பை பெஸ்லின், கெட் ரிட் ஆஃப் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், மற்றும் டயா எஃப்சி ஃபுட் கேர் லோஷன் ஃபார் டயபெட்டிக்ஸ். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் மேஷராசி அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2021 வருஷம் பிப்ரவரி மாத நல் வாழ்த்துக்கள் வணக்கங்கள். இந்த மாதம் தை மாதத்துடைய ஒரு அமைப்பிலிருந்து தொடங்குகிறது. அப்போ ஜனவரி மாதம் 15 பிப்ரவரி மாதம் 15 வரைக்கும் தை மாதம். அப்போ இந்த மாதத்திலே பாதி மாதம் தை மாதம், மீதி மாசி மாதம். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு தை மாதத்திலே 10 இடத்திலே சூரியன் சொன்னோம். அப்போ இந்த ஜனவரி மாதம் 15 15 ஆரம்பித்து பிப்ரவரி 15 வரைக்கும் சொல்லும்போது, இப்போ இந்த மாத பலன்களை நம்ம எடுத்துக்கும்போது பிப்ரவரி மாத பலன்களில் இந்த மாதத்தில் 13 வரைக்கும் சூரிய பகவான் உங்கள் 10 இடத்துல இருக்கார். அப்புறம் உங்களுடைய 11 ஸ்தானத்துக்கு வர 6 கிரக கூட்டு சேர்க்கை இந்த பிப்ரவரி மாதம் நடக்கிறது. இதுதான் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. பொதுவாக 2 கிரகங்கள் 3 கிரகங்கள் சேர்கிற போது கிரகங்களுடைய சேர்க்கைக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும். 6 கிரகங்கள் கூட்டு சேர்கிறது, அதுவும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திலே சேர்கிறது. மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மேஷ ராசி அன்பர்கள், உங்கள் ராசிக்கு 10 ஸ்தானம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று பேசுகிறோம். அந்த தொழில் ஸ்தானத்திலே இப்பொழுது இந்த மாதத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான், அதே போல சுக்கர பகவான், சூரிய பகவான் எல்லாம் இணைந்திருக்கிறார்கள். சந்திர பகவானும் மாதத்திலே 2 வாரத்தில் வந்து இணைந்து கொள்வார். ஆக இந்த மாதத்திலே இந்த 6 கிரகங்களுடைய சேர்க்கை உங்கள் ராசிக்கு 10 இடத்திலே அமைகிறது. கூட்டு கலவையான பலன்கள். மேஷராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு விசேஷம்னா, ராசியில செவ்வாய் ராசி அதிபதி அமர்ந்திருக்கிறார். இவர் ஒரு நல்ல வலிமையை தந்து கொண்டிருக்கிறார், வாழ்க்கையிலே உயரக்கூடிய வலிமையை தருகிறார். யாருக்கெல்லாம் ராசி அதிபதி ராசியில் இருக்கிறாரோ வாழ்க்கை வளமாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ராங்கா ஆட்சியாக வேற இருக்கார் இல்லையா, அதனால வாழ்க்கை வளமாக இருக்கும். வீர தீர பிரதாபங்கள் சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே மேஷராசிக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகப்பெருமானை வழிபடணும். வழிபடுவது என்பது உங்க வாழ்க்கையில எல்லா சௌந்தரியங்களையும் கொண்டு வந்து தரும். அது எந்த மாதமாக இருந்தாலும், எந்த வருடமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை இந்த மேஷராசிக்காரர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு இன்னொரு சிறப்பான ஒரு பரிகாரம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்ன ஒரு பிரச்சனை வாழ்க்கையில வந்தாலும் தலையில முட்டை அடிச்சுக்கணும். முடி காணிக்கை செலுத்தணும் இறைவனுக்கு. பல மேஷராசிக்காரர்களை பாத்தீங்கன்னா பழபழான் இருக்கும் தலை. எப்பொழுதுமே முடிகாணிக்கை செலுத்துவது அவர்களுக்கு ஒரு பிடித்த விஷயமாக இருக்கும். ஆக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு தலைமுடியை காணிக்கை செலுத்துவது என்பது பல்வேறு பிரச்சனைகளை விளக்கும். ஏனென்றால் மேஷ ராசியில்தான் அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது. அஸ்வினி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய முடியோடு தொடர்புடையது. ஆக மேஷராசிக்காரர்கள் தோஷம் கழிக்க வேண்டும் நினைத்தால், முதல்ல ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், என்னுடைய தோஷங்கள் கழியணும் நினைத்தால் என்ன செய்யணும், இறைவா உனக்கு நான் முடி காணிக்கை செலுத்துகிறேன் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். அது செலுத்தினாலே பல பிரச்சனைகள், பல ஜென்ம கர்மாக்கள், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்கள் ராசி அதிபதி வலிமையாக இருக்கிறார். அதனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையுடைய சில முக்கியமான முடிவுகளை இப்பொழுது எடுப்பீங்க. நேற்று வரை இருந்த தயக்கங்கள் விலகும். முக்கியமான முடிவுகளை எடுக்க இப்பவே ஆரம்பிச்சிருப்பீங்க, அதை கண்டினியூ பண்ணுவீங்க. அதுவும் உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இப்பொழுது அவரும் 10 இடத்துல இருக்கிறார். அதனால பேச்சின் மூலமாக சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு இப்போ நல்ல வருமானம் வரும். சில பேர் நல்ல பட்டிமன்ற பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், கன்சல்டன்ட்ஸ், பிறருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடியவர்கள்,
வழிகாட்டுபவர்கள் வழக்குரைஞர்கள் எல்லாருக்கும் வருமானம் கூடக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு நல்ல விஷயம். அது மேரேஜ் அரேஞ்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, கல்யாண ஏற்பாட்டாளர்கள், அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நிறைய வாய்ப்புகள் வந்து குவிய துவங்கும். ரொம்ப நாளாக கல்யாணத்துக்கு வீட்டில் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரன் பார்த்துட்டு இருக்கிற போது வரன் சரியாக தகையவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய அமைப்பு இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதி சுக்கர பகவான். உங்கள் ஜாதகத்தில் அவர் தான் கல்யாணத்தை கொண்டு வந்து கொடுப்பார். அவருக்கு கல்யாணத்துக்கு இந்த சுக்கரன்னா களத்திர காரகன் பேர் வேறு. அந்த சுக்கர பகவான் இப்பொழுது பத்தாவது ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். என்றைக்குமே கல்யாணத்துக்கு பத்தாவது ஸ்தானத்தையும் சேர்த்து பார்க்கணும் திருமணத்துக்கு. எல்லாரும் ரெண்டாவது ஸ்தானத்தை மட்டும் பார்த்துட்டு விட்டுருவோம். நான் பொதுவாகவே என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு தெரியும், சொல்லுகிற போதே நீங்கள் ஜாதகத்தில் பொருத்தமாக வரும்போது திருமணம் எப்பொழுது என்று கேட்கிற போதே உங்களுக்கு நான் பத்தாம் இடத்தை எனக்கே சொல்லுவேன். இல்லை சார், நீங்கள் பத்தாம் இடத்தை சொல்கிறீங்களே, எல்லாரும் இரண்டாம் இடத்தை மட்டும்தானே பேசுவார்கள்லாம் கேட்பீங்க. இரண்டாம் இடம் ஏழாம் இடம். இந்த பத்தாம் இடத்திலே குறிப்பாக நான் பல விஷயங்கள் உணர்வேன். அந்த பத்தாம் இடத்து தொடர்பு இருக்கணும், இருந்தால்தான் அந்த திருமணம்ங்கிறத நம்ம கரெக்டாக நம்ம அதனுடைய சிறப்பை அது எப்படி நிகழும் என்பதையெல்லாம் முடிவு செய்ய முடியும். இப்பொழுது பத்தாம் இடத்தில் சுக்கர பகவான் மேஷராசிக்காரா பலருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும். அடுத்த ஒரு சிறப்பு வாகனம் வாங்கணுங்கிற ஆசை நிறைய மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கும். இப்பொழுது நீங்கள் புதியதாக வாகனம் வாங்குவீர்கள், அந்த யோகம் உண்டு. வாகனாதிபதி சுக்கர பகவான் உங்களுடைய பத்தாவது ஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு அவர் சுகஸ்தானத்தை பார்க்கிறார். வாகன சுகம் உள்ள மாதம் வாகன யோகம் இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு என்ன கேட்டீங்கன்னா, எட்டாம் இடத்துல கேது இருக்கு. வயதானவர்கள் பலருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு மனசுல ஒரு பயம், வீட்டு விட்டு வெளியே வர்றதுக்கே ஒரு பயம் இருக்கு. வெளியே போனா அந்த வியாதி வரும் இருந்துறாங்களே, எனக்கு நான் என்ன செய்வது அப்படின்னு பல பேர் கேட்கிறீங்க. அந்த எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிற போது இந்த உடல் நலத்திலே கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது என்பது பாராட்டத்தக்கது. உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும், அதுவும் குறிப்பாக முதியவர்கள். ஆனால் இப்போ என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த குரு பகவான் அவருடைய பார்வை என்ன ஆகிறது இப்பொழுது, அவருடைய ஒன்பதாவது பார்வை உங்களுடைய ரோகஸ்தானத்தின் மீது விழுந்திருக்கு. ரோகம்ங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய வியாதிகள், அந்த வியாதி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். எந்த பிரச்சனையும் பயமும் வேண்டாம் உங்களுக்கு. பர்டிகுலராக சீனியர் சிட்டிசன்ஸை சொல்கிறேன், இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு பலருக்கு வந்து நிறைய பயம் இருக்கு. இப்போ சில பேர் மரண பயத்தை பற்றி பேசுகிறீங்க. சார், எனக்கு வந்து ஏஜ் ஆகிடுத்து, என் பிள்ளைகள் இருக்காங்க, நான் லைஃப்பை செட்டில் பண்ணி சொத்து எழுதி வச்சிடலான்னு பார்க்குறேன், எனக்கு சில பயமெல்லாம் இருக்குது, என்னுடைய உயிர் ஆபத்து வந்துடுமோன்னு பயமாக இருக்குலாம் கேட்குறீங்க. ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு, உங்கள் வியாதிகள் தனியும். இளைஞர்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பகவான் பத்தாம் இடத்துல வந்திருக்கார். சனி பகவான் நீதிமான்னு பேர். பல இளைஞர்கள் கேட்கக்கூடியது, எங்களுக்கு வேலையில் பாதிப்பு இருக்கு சார், நாங்கள் பார்த்துட்டு இருக்கிற வேலை இதை நாங்கள் கண்டினியூ பண்ணுறதா, இல்லை இந்த வேலையை விட்டுட்டு நியூ ஜாப் ட்ரை பண்ணுறதா. இது மேஷராசிக்காரர்கள் நீங்கள் தினந்தோறும் எங்கிட்ட கேட்குற கேள்வியாக இந்த கேள்வி இப்போ இருந்துகிட்டு இருக்கு. மேஷராசி இளைஞர்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பத்தாம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார் என்றால் அவர் தான் இருக்கக்கூடிய இடத்தை சனி பகவான் புனிதப்படுத்துவார். இதுதான் ரகசியம். சனி பகவானை பற்றி நம்ம என்ன நினச்சிக்கிறோம், மனசில் பயந்துக்கிறோம், அழகா இவர் வந்தார்னா கெடுதல் பண்ணிடுவாரே, மிகப்பெரிய ஆபத்து வந்துருமே எல்லாம் கவலைப்படுறோம் இல்லையா, அப்படி அர்த்தம் இல்லை. சனி பகவான் தான் இருக்கும் இடத்தை புனிதப்படுத்துவார், தவறுகளை சரி செய்வார். நம்மள்ட்ட ஒரு தவறு இருக்கு, ஏதாவது காலகட்டத்தில் அதை சரி செய்துக்கிட்டாரே வேணும். அது சரி செய்யறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வேண்டாமா, கால சூழல் கணிந்து வர வேண்டாமா? என்ன காலம்னா, பத்துல சனி பகவான் இருக்காருன்னா நம்முடைய கர்ம தோஷங்கள் கழியும், கர்ம வினையை அவன் நீக்குவார். கர்ம காரகன்னே பேரும் இருக்கு. நம்முடைய கர்மம் என்ன, முன் ஜென்மத்திலே நாம் செய்த தவறு என்னன்னு அவர் புரிய வைப்பார். சனி பகவானுடைய தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கணும். ஒன்பது கிரகங்களை நம்ம பேசுகிற போது ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு சக்தி, ஒவ்வொரு இயல்பு. நம்ம ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஒரு பர்டிகுலர் ஸ்தானத்தில் நிற்கிறதுன்னு அதுக்கு அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். நம்முடைய ஜாதகத்தில் நாலாவது ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காருன்னா இல்லற சுகம் கிடையாதுன்னு அர்த்தம், அதை புரிஞ்சுக்கணும். பல பேர் வந்து இந்த பிரசனம் பார்க்க நம்மள்ட்ட வரா, பிரசனத்துல நாலாம் இடத்துல குரு வந்து நிற்கும், வருகிற போதே வாழ்க்கிறவங்க கரெக்டா தெரியும் இல்லற சுகத்துல பிரச்சனை இருக்கு, புருஷ முட்டாடி கடையில பிரச்சனை இருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்கும். இதெல்லாம் சூட்சமங்கள். ஜாதகம் இல்லாத வாழ்க்கை பிரசனத்தை பார்க்கறோம் இல்லையா, அப்ப இந்த சூட்சமங்கள்ல தெரியும்.
நாலுல குரு இருக்காருனாலே இல்லற சுகத்துல ஒரு பாதிப்பு அங்க இருக்கிறது. எப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. அப்படி இப்ப பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, அந்த இடத்தை புனிதப்படுத்துவார். இந்த சனி பகவான் ஒரு நீதிமான், உங்க ஜாப்ல ஒரு சேஞ்சை எதிர்பார்க்கிற வாழ்க்கை ஒரு மாற்றத்தை உருவாக்குவார். நாம் நம்மை வேகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே சமயம் சனி பகவான் அவங்க எதை உணர்த்துவார், பொறுமையா இருக்கணுங்கிறதையும் உணர்த்துவார். இப்போ உங்களுக்கு இந்த ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை நடைபெறுகிற போது, இந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதியிலேருந்து ஒரு 12ஆம் தேதி 13ஆம் தேதி வரைக்கும் கூட வச்சுக்கோங்களேன், இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன செய்யணும், எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. ஒரு வேலை சம்பந்தமா ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும், ஒரு வேலை மாற்றம் வருது, பல பேர் வந்து சாதாரண ஒரு முடிவு எடுத்துடுறாங்க, உங்களுடைய அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணணும், நான் இந்த வேலை மாற்றம் செய்யலாமா, எனக்கு புது வாய்ப்பு வருது. சில பேர் என்ன ஆயிடும்னா நிலைச்சிருக்கும் ஒரு வாழ்க்கை, நல்ல ஜாப்ல இருப்போம், அதை விட அதிக சம்பளத்துக்கு ஒரு புதிய வேலை வரும், அந்த சம்பளத்தை மட்டுமே பார்த்து வேலையை மாறிடும். போன இடத்துல வேலை நிற்குமா நிலைக்குமான்னு தெரியாது. அங்கே போன பிறகு வருத்தப்படுவோம், அடாடா இந்த ஜாப் வந்திருக்கப்படாதே, பழைய ஜாப்பில் நிரந்தரம் இருந்தது, இந்த ஜாப் நமக்கு இருக்குமானே தெரியலையே, இந்த சூழல்லையே நமக்கு ஒத்து வரமாட்டேங்கிறதேன்னு தோணும். அப்போ அந்த ஜாப் விஷயத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம ஜாதகத்தில் அதுக்கு அனுமதி இருக்கான்னு பார்க்கணும். எதுக்குமே அனுமதி வேணும். அந்த அனுமதி இருந்தால், அந்த கொடுப்பினை இருந்தால் வாழ்க்கையில் நம்ம உயரலாம். ஆகவே நம்ம வந்து பத்தாம் இடத்துல சனி பகவான் இருந்து இப்பொழுது ஆறு கிரகங்களுடைய இந்த சேர்க்கை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க முக்கியமா இரண்டு விஷயங்கள் கவனம் எடுத்துக்கணும். உங்க குடும்பத்து பெரியவர்களுடைய உடல் நலம், உங்க லைஃப் பார்ட்னர், உங்க குடும்பத்து பெரியவர்களுடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், உங்களுடைய வேலை விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீர்கள். உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை இல்லை. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன இருக்கும், உள்நாட்டு வியாபாரம் சிறப்பாக நடக்க போகுது. மேஷராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு சிறப்பாக வியாபாரம் நடக்கும். மாணவர்களுக்கு இதுவரை தேங்கி இருந்த பாட விஷயங்களில் இப்பொழுது விடிவு காலம் பிறக்கும். நல்ல கல்வி சூழல் இப்போ உங்களுக்கு அமைய துவங்கிடும், நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆக மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்கள் யாரை வழிபட வேண்டும் என்று சொன்னால், தானு மாலையென வழிபடணும், சுசீந்திரம் தானு மாலையென வழிபடணும். அவரை வழிபட்டால் எல்லா வகையான மேன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில உருவாகும். ஒவ்வொரு நாளும் ஓம் தானு மாலையனே போற்றுங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லி வாருங்களேன், ரொம்ப அதிர்ஷ்டமா உங்க வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6, வண்ணம் கிரே வண்ணம். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் சுவி வெட்டிங் பிளானர்ஸ், மேக் மேரேஜ் ஈஸி மற்றும் கிரீன் மில்க் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்டன் ஹெட் ஏக், கோஸ்பான்சர்ட் பை பெஸ்லின் கெட் ரிட் ஆஃப் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ் மற்றும் டயா எஃப்சி ஃபுட் கேர் லோஷன் ஃபார் டயபெட்டிக்ஸ்.